ஹலோ ஹலோ ஆ அஸ்வதி என்ன விஷயம் சொல்ல நான் தான் ஆஷா பேசுறேன் ஆஷா அப்பா இப்ப ஹாஸ்பிடல் போய் உங்க அம்மா பார்க்க போறாங்க எனக்கு பயமா இருக்கு என்ன பண்றேன்னு தெரியல அப்படியா எங்க அம்மா இங்க தான் இருக்காங்க கவலையே படாத உங்க அப்பா ஹாஸ்பிடலுக்கு போனாலும் அவங்க ரெஸ்ட்ல இருக்காங்க உங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க பிரச்சனையே இல்ல ஓகே இன்னைக்கு ஏதோ கோட்ல அம்மா பாக்க சண்டேன்னு சொல்லிருந்தியே என்னாச்சு நீ போயிருந்தியா ஆமாப்பா நானும் போயிருந்தேன் ராஜ்குமார் அங்கிள் வந்து கோவமா பேசிட்டு போயிட்டாங்க எனக்கு பார்க்க பாவமா இருந்துச்சு அப்புறம்ல எங்க அம்மா ரொம்ப நல்லா பேசினாங்க அப்புறம் வந்து எங்க அப்பாவோட லாயர் அங்கிள் அவங்க ஒண்ணுமே பேசாம வாய் மூடிட் கப்சுப்னு உட்கார்ந்துட்டாங்க உங்க அம்மா ஜெயிச்சிடுவாங்கல்ல நிச்சயமா எங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க சரி எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் நீ கவலைப்படாத எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம் ஓகே பை பை யார் கிட்ட பேசிட்டு இருந்தே அஸ்வதி கிட்டயா ஆமா மம்மி அஸ்வதி கிட்ட தான் என்னமோ கவலைப்படாத எதுவா இருந்தாலும் பாத்துறலாம்னுலாம் சொல்லிட்டு இருந்தே என்ன விஷயம் அப்படியே சொன்னே இல்லையே ஆமா அப்படிதான் சொன்னேன் ஆ அஸ்வதி அதானே சொல்லிருப்பா அதுக்கு நான் அப்படி ஏதாவது சொல்லிருப்பேன் அஸ்வதி சொன்ன அந்த ஏதாவது தான் என்னன்னு மம்மி கேக்குறேன் சின்ன பிள்ளைங்க நாங்க ஏதானே பேசிட்டு இருப்போம் அத விடுங்க மம்மி அப்போ அம்மா கிட்ட என்னன்னு சொல்ல மாட்டேன் அப்படிதானே நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் கூடி கூடி பேசுறதும் அவ உனக்கு ஃபோன் பண்றதும் நீ அவளுக்கு ஃபோன் பண்றதும் உங்க ரெண்டு பேருக்குல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலையே அப்படிதான் மம்மி அது எங்களுக்குள்ள पर्सनल மேட்டர் நான் சொல்ல மாட்டேன் ஓகே பெரிய மனுஷங்க சீக்ரெட்டாவே வெச்சுக்கங்க அப்புறம் கோர்ட்ல அந்த லாயர் காதோடு காதா என்னமோ டாக்டர் ராஜ்குமார் அப்படி இப்படின்னலாம் சொல்லிட்டு இருந்தாரு என்ன விஷயம் நீ வேற பயந்த மாதிரி இருந்த இதையும் இல்லன்னு சொல்ல போறியா சொல்ல முடியாது ஏன்னா இத நான் பக்கத்துல இருந்து நான் பார்த்த கேட்டேன் என்ன விஷயம் இல்ல நான் பயப்படல அம்மா கிட்ட இருந்து எதையும் மறைக்க கூடாது அப்புறம் அது பெரிய பிரச்சனையில வந்து முடியும் அந்த லாயர் அப்படி சொன்னேனே நீ ரொம்ப பயந்துட்ட நான் பார்த்தேன் இப்ப எதுக்கா அவள பயந்தே இல்ல நான் பயப்படல ஆஷா போய் சொன்னா அம்மாக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல ஏற்கனவே ஒரு தடவை அப்பாக்கு பயந்து போய் சொல்லி அம்மாக்கு எவ்வளவு கஷ்டம் வந்துச்சோ உனக்கு தெரியும் அம்மா மறுபடியும் அழ வைக்கணும்னு ஆசைப்படுறியா இல்ல மம்மி சாரி மம்மி அப்ப என்னாச்சுன்னு சொல்ல நான் சொல்லிறேன் மம்மி எல்லாத்தையும் நான்மே போய் சொல்ல மாட்டேன் மம்மி எல்லாம் நம்ம ராஜ்குமார் அங்கிள் இருக்காங்கல என்ன ராஜ்குமார் அங்கிள்க்கு என்ன அவர்க்காக தான் மம்மி ராஜ்குமார்க்கு என்ன சொல்ல மம்மி ராஜ்குமார் அங்கிள் ரொம்ப நல்லவர் மம்மி அவர் பாவம் மம்மி அவர் வேலைய விட்டு போக சொல்ல மாட்டீங்களே என்ன சொல்ற ராஜ்குமார நான் ஏன் வேலை விட்டு போ சொல்லணும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல அங்கிள் ஒன்னும் செய்ய மாட்டீங்களே ப்ராமிஸ் விஷயத்த சொல்ல நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க ஆஷா முதல்ல விஷயத்த சொல்ல அப்புறம் பண்றேன் இல்ல நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க சரி ப்ராமிஸ் சொல்ல என்ன அவங்க வேற ராஜ்குமார் அப்புறம் இன்னொரு ராஜ்குமார் அங்கிள் இருக்காங்க வேற ராஜ்குமாரா ஒண்ணும் புரியல அழாம சரியா சொல்ல அஸ்வதியோட அப்பா வேற ராஜ்குமார் அவங்களும் டாக்டர் தான் குழப்பாதே ஆஷா ஆமா மம்மி நான் சொல்றது உண்மை அஸ்வதியோட அப்பா டாக்டர் ராஜ்குமார் அங்கிள் நம்ம ஹாஸ்பிடல்ல வேலை செய்றாங்கல்ல அவங்க இல்ல அவங்க போய் ரெண்டு ராஜ்குமாரா ரெண்டு ராஜ்குமார் எப்படி வந்தாங்க அவரே அஸ்வதி அவரோட போணும்னு சொல்லணும் இப்போ இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அவங்க தான் சொல்ல கூடாதுன்னுங்க யாரு ராஜ்குமாரா
அந்த பூஜா ஆண்டியும் அவங்க கூட ஒரு ஆண்டி வருவாங்களே ஆ காவிய ஆண்டியும் சொல்ல கூடாதுன்னாங்க அதுக்கு அந்த லாயர் ஒண்ணியே மறுறாரு ராஜ்குமார் அங்கிள் விஷயம் அப்பாக்கு தெரியும் ஒரு நாள் இங்க வந்து நான் சொல்றபடி கேக்கலனா ராஜ்குமார் அங்கிள் பத்தி உங்க கிட்ட சொல்லிடுவேன் என்ன மறுறாரு நானும் அதுக்கு சேரின்னு சொன்னேன் இப்போ புரியுது அந்த தைரியத்துல தான் அந்த லாயர் ஒன்னு அப்படி சரி இந்த டாக்டர் ராஜ்குமார் அத அஸ்வதியோட அப்பா டாக்டர் ராஜ்குமார் எங்க இருக்காரு அவரும் நம்ம டாக்டர் ராஜ்குமார் அங்கிள் கூட தான் இருக்காரு ஒண்ணும் புரியல எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லி இருக்கேன் நீ என்கிட்ட இந்த எதையும் மறைக்க கூடாதுன்னு சரி இப்போ நீ படு மம்மி ராஜ்குமார் அங்கிள் என்ன செய்ய மாட்டாங்க இப்போ நீ பேசாம படுக்க போறியா இல்லையா சுமே சார் எப்போ வந்தீங்க வாங்க இப்போதான் வந்தேன் ஆ வந்து பார்த்தேன் வீட்ல யாருமே இல்ல உங்களுக்காக தான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க ஆமா என்ன நடந்துது டாக்டர் நீங்க என்னமோ டிஎஸ்பி தேவராஜ் தேடி போனதாகவும் அவர் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணதாகவும் கேள்விப்பட்டேனே உண்மைதானா நீங்க கேள்விப்பட்டது எல்லாம் உண்மைதான் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க கூட நான் கான்டாக்ட்ல இல்லேனாலும் பூஜா காவ்யா இவங்க கூட நான் கான்டாக்ட்ல இருக்கேன் அவங்க தான் எல்லாம் சொன்னாங்க ஆமாம் டாக்டர் நீங்கள் ஏன் வந்து இந்த டிஎஸ்பி தேடிட்டு போனீங்க அது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம்னு உங்களுக்கு தெரியாதா தெரிஞ்சிட்டு தான் போனேன் பூஜாவும் காவியாவும் தேவராஜ் ரொம்ப நம்பினாங்க அவங்கள ஏமாற்ற விரும்பல அதனால தான் போனேன் அவங்க சின்னஞ்சிர்ஸுங்க விளையாட்டு பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன தெரியும்னு அவங்கள நம்பி நீங்கள் போனீங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருந்தா என்ன ஆறுது அதெல்லாம் விடுங்க சோமே சார் இப்போ தேவராஜ்கிட்ட தப்பிச்சிட்டேன் ஆனால் அந்த விளையாட்டை நான் கண்டினியூ பண்ண விரும்பல நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன நான் சரண்டர் ஆக போறேன் அந்த டிஎஸ்பி தேவராஜ் கிட்டயா இல்ல கோர்ட்ல என்ன சொல்றீங்க டாக்டர் இவ்வளவு நாள் நாம கஷ்டப்பட்டது இதுக்கு தானா தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இருக்கலாம் ஆனா அது வரைக்கும் கஷ்டப்பட போறது நான் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க பூஜா காவியா என்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் கஷ்டப்படுறீங்க நான் கோர்ட்டில் சரண்டர் ஆகிட்டா நீங்கள்லாம் நிம்மதியாக இருக்கலாம்ல கோர்ட்டில் சரண்டர் ஆகிட்டா டிஎஸ்பி தேவராஜ் மறுபடியும் உங்களை போலீஸ் கஸ்டடியில் கொண்டு போக கோர்ட்டில் அப்ளை பண்ணுவார் அது நிச்சயமாக நடக்கும் அப்போ மறுபடியும் நீங்கள் அந்த டிஎஸ்பி தேவராஜ் கஸ்டடியில் தானே இருக்க போகிறீங்க வேண்டாம் டாக்டர் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் எங்கள் நிம்மதி தான் முக்கியம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் டிஎஸ்பி தேவராஜ்கிட்ட உங்களை விட்டுட்டு நாங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியாமல் ஆனால் எப்படியே கண்டினியூ ஆனால் டிஎஸ்பி தேவராஜ் நிச்சயமாக கொலகாரனாக மாறிடுவார் என்ன ஷூட் பண்ண தேங்காதவர் ஆத்திரத்தில் உங்களை ஷூட் பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம் மொத்தம் உங்கள் வாழ்க்கையோட விளையாட நான் விரும்பலை கோர்ட்டில் நான் சரண்டர் ஆவேன்னு எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை டிஎஸ்பி சோர்ந்து போய் டயர்டா எங்க போயிட்டு வரீங்க எங்க போவேன் எல்லாம் அந்த டாக்டரை தேடிதான் காஞ்சிபுரம் பக்கத்தில் அவனை மதியம் ஒருத்தர் இருக்கிறதா சொன்னாங்க பெரிய எதிர்பார்ப்போட போனேன் ஏமாந்துட்டீங்களா நீங்க தேவையில்லாம காஞ்சிபுரம் கன்னியாகுமரின்னு சுத்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த டாக்டர் இங்கதான் எங்கேயோ சிட்டிக்குள்ள இருக்காருன்னு எனக்கு தோணுது அந்த நம்பிக்கையில் தான் இது வரைக்கும் நான் அவனை தேடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்றைக்கு என் துப்பாக்கி மண்டலன் தப்பிச்சானோ அப்பவே அவன் இங்கே இருக்க மாட்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இனி அவனை இங்கே தேடுறது வீண் வேலைன்னு எனக்கு தோணுது அதுக்காக மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்பிடுறதா அந்த மாதிரி முட்டாள்தனம் எதுவும் செஞ்சிடாதீங்க டிஎஸ்பி நீங்கள் இப்போ ஜாமீனில் இருக்கீங்க என்னோட வக்கீல் மூலமாக நீங்கள் வெளியில் வந்திருந்தாலும் என் வீட்டில் என்னோட கஸ்டடியில் இருக்கீங்க இது எல்லாருக்கும் தெரியும்
ஏற்கனவே நான் எண்ண வேண்டிய கம்பிகளுக்கே என் ரெண்டு கையும் போறல உங்களுக்கும் சேர்த்து எண்ண வெச்சிடாதீங்க கவலைப்படாதீங்க அந்த மாதிரி எதுவும் நடக்காது இந்த தேவராஜுக்கு பிடிக்காது நம்பிக்கை துரோகம் அதுவும் ரவுக்கு கிட்ட மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன் மறக்காம இருந்தா சரி இந்தாங்க சாப்பிடுங்க வேண்டாம் அது சரி இன்னைக்கு என்ன அதிசயமா பகல் ஆரம்பிச்சிட்டீங்க எனிதிங் ஸ்பெஷல் ஸ்பெஷல் தான் என்ன விஷயம் சோகம் ரகுக்கு சோகமா ஆச்சரியமா இருக்கே எங்கேயாவது நெருப்ப கரையும் அரிக்குமா என்ன சொல்றீங்க ரகு எறும்பு ஊறினா மலையும் தேயும் வாங்க நான் சாதாரணமா நினைச்ச அஞ்சலி இன்னைக்கு கோர்ட்ல சாதிச்சிட்டேன் நான் ஒண்ணுமே இல்லாம போயிட்டேன் ஆக மொத்தத்துல இந்த ரகு தோத்துட்டான் தீர்ப்பு சொல்றாங்களா அடுத்த வாரம் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல அதுக்குள்ள மனசை ஏன் தளர விடுறீங்க ஒருவேளை தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இருந்தா இல்ல டிஎஸ்பி கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருந்தது அதுவும் இப்ப இல்ல ஏமாத்திட்டான் யார் அது ஒரு விட்னஸ் எனக்கு சாதகமா சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு மொத்தமா கவுத்துட்டான் ஏமாந்தாச்சு என்ன பண்ணலாம் எதை அந்த சாட்சிய அவன் என்ன பண்ணலாம் கேக்குறேன் வரலே சரியில்லாத போது வளக்கிய நொந்து என்ன பிரயோஜனம் என்ன சொல்றீங்க இங்க பாருங்க ரகு நீங்க என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக நீங்க எவ்வளவு உதவி பண்றீங்க நான் மறுக்கல ஆனா இன்னைக்கு என்னிக்கும் எப்பவுமே உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்க விரும்பறேன் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா உங்க டைவர்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் உங்க மனைவி மேல எந்த தவறும் இல்ல நியாயம் அவங்க பக்கம் தான் இருக்கு தப்பு மட்டும்தான் உங்க பக்கம் இருக்கு டிஎஸ்பி கோவப்படாதீங்க ரகு கொஞ்சம் பொறுமையா இருங்க நண்பன் தப்பு பண்ணா தட்டி கேட்கணும் தட்டி கொடுக்க கூடாது அதான் நல்ல நட்பு அடையாளம் டாக்டர் அஞ்சலி கூட சமாதானமா போங்கன்னு ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன் நீங்க கேட்கல இப்ப தலைக்கு மேல போன பிறகு நீங்க வருத்தப்படுறீங்க ஆவேசப்படுறீங்க இப்பவும் சொல்றேன் கோர்ட்ல தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி டாக்டர் அஞ்சலி கூட சமாதானமா போறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க நான் உங்களுக்காக போய் பேசுறேன் அமைதியான வாழ்க்கைக்கு பிடிவாதத்தை விட யதார்த்தம் தான் முக்கியம் நல்லா இருக்கு டிஎஸ்பி நல்லா இருக்கு ஜீவ காரியத்தை பத்தி யார் பேசுறது நரியா பிடிவாதத்தை விட யதார்த்தம் முக்கியம்னு யார் பேசுறது டிஎஸ்பி தேவராஜா நல்ல ஜோக் சார் அஞ்சலி விஷயத்துல நான் காட்டுறது யதார்த்தம் இல்ல பிடிவாதம்னு சொன்னா டாக்டர் ராஜசேகர் விஷயத்துல நீங்க காட்டுறது என்ன பிடிவாதம் நான் சொல்றேன் ரகு அதுக்கு அதுக்கு முடிச்சு போடாதீங்க அது வேற இது வேற நான் செஞ்சா பிடிவாதம் நீங்க செஞ்சா யதார்த்தமா இல்ல நாம ரெண்டு பேரும் செய்யறதே பிடிவாதம் தான் பேசாம ஒத்துக்குங்க சரி அப்படியே வெச்சுக்கோ என் குடும்பத்தை அழிச்சவன பழி வாங்கணும் நான் பிடிவாதமா இருக்கேன் ஆனா நல்லா இருக்க ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு நீங்க பிடிவாதமா இருக்கீங்க எது சரி எது தப்புன்னு இப்ப புரியுதா என்னோட பிடிவாதத்துல ஒரு நியாயம் இருக்கு ஆனா உங்களுக்கு அது இல்ல இத நீங்க ஒத்துக்கிறீங்களா இதுக்கு தான் யார்ட்டயும் அட்வைஸ் கேட்டு போக கூடாது போனா இந்த கதி தான் ஊர் உலகத்துல இல்லாத நியாயம் தர்மம் எல்லாம் சொல்லி என்ன மாதிரி க்ஷத்ரியனை சாமானியனா ஆக்கிடுவீங்க வேணாம் நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது நீங்க வேணா சாமானியனா இருங்க நான் க்ஷத்ரியனாவே இருந்துறேன் ரகு நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க ஐயோ சாமி வேணா சாமி நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல உண்மை உண்மை தவிர வேற எதுவும் இல்ல நீங்க அனாவசியமா என்ன நல்ல மனுஷனா ஆக்கிடாதீங்க அப்புறம் என்னால இந்த உலகத்துல வாழவே முடியாது இப்போ உணர்ச்சி வசப்படாம அமைதியா எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுங்க சாப்பிடுங்க வேண்டாம் ஓகே உங்களை நான் வற்புறுத்தல ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லியே எதை சொல்றீங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் ஒருத்தன் செஞ்சானே அவனை என்ன பண்ணலாம்னு உங்களை கேட்டேன் அதுக்கு நீங்க ஒரு பதிலும் சொல்லியே என்ன பண்ண முடியும் நம்ம நேரம் சரியில்லைன்னு நினைச்சு பேசாம நான் விட்டுற வேண்டியதுதான் வேற வழி ஏன் நிலையில நீங்க இருந்தா இதுதான் செய்வீங்களா செய்வீங்களா அது எவ்வளவோ செஞ்சிருக்கோம் ரகு எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களை மாதிரியே நாங்களும் எவ்வளவு பேரை செட்டப் பண்ணிருக்கோம் அதாவது பொய் சாட்சியை செட்டப் பண்ணிருக்கோம் சொல்றேன் பெரும்பாலும் நாங்க சொல்லி கொடுத்தபடியே அவங்கள வந்து சாட்சி சொல்லுவாங்க சில சமயம் கோர்ட்ல எங்களுக்கு எதிராக பல்ட்டி அடிச்சிருவாங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது என்னைக்காவது ஏதோ ஒரு கேஸ் விஷயமா மாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க உள்ள தள்ளி முடிஞ்ச வரைக்கும் பெண்டை காட்டிடுவோம் அவ்வளோதான் சரி அது உங்க ஸ்டைலா இருக்கும்
என்கிட்ட அந்த மாதிரி மாட்டினா நான் என்ன செய்வேன் தெரியுமா? அவன் உடல்லேருந்து உயிரை கட்டிடுவேன். ரொம்ப அதிகமாக உள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். புரியாமல் ஒரே குழப்பமாக பேசுகிறீங்க. இல்லை ரகு, தெளிவாக ரொம்ப தெளிவாக தான் இருக்கான். எனக்காக சாட்சி சொல்லாததுனால உண்மையிலேயே அவன் தன் உயிரை இப்போ இழக்க போகிறான். ரொம்ப உணர்ச்சி வசப்படுங்க ரகு. ஆஃப்டர் ஆல் டைவர்ஸ் மேட்டரில் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலங்கிறதுக்காக அவன் உயிரை வாங்குறேன்னு சொல்கிறது சுத்த பைத்தியகார்த்தனம். டிஎஸ்பி, நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பேசணும். அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் அவனோட உயிர். வியாபாரம் தோத்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் காலி தானே. அதுக்காக நீங்கள் கொலைகாரன் ஆகிடுறது முடிவு பண்ணிட்டீங்களா? கொலைகாரனா? நானா? நான் அவனை கொல்ல போகிறதில்ல. கூலிப்படையா? அப்போ கூட நீங்கள் தப்பிக்க முடியாது. அவசரப்படுறீங்களே டிஎஸ்பி. நானும் கொல்ல மாட்டேன், என் கூலிப்படையும் கொல்லாது. இந்த வேலையை செய்ய போகிறது என்னோட நண்பன். எனக்காக எதுவும் செய்வேன்னு சொன்ன என் நண்பன் டிஎஸ்பி தேவராஜ். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு ரகு. நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்காக பதிலுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்னு நினைக்காதீங்க. தப்பு ரகு. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் பேசுறீங்கிறத மறந்துடாதீங்க. என்னதான் நீங்க ஆத்திரப்பட்டாலும் ஆவேசப்பட்டாலும் அந்த சாட்சியை கொல்ல போறது என்னமோ நீங்க தான். வேண்டாம் ரகு, இத்தோட இந்த பேச நிறுத்துறீங்க. எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கே. சாட்சிய உயிரோடு விட்டா நஷ்டம் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு கூட தான். ஒரு விதத்துல உங்க லட்சியமே தோத்து போற மாதிரி. என்னடா பைத்தியக்காரன் மாதிரி பேசுறான்னு பாக்குறீங்களா? உண்மை. இவ்வளவு நேரம் அந்த சாட்சிய பத்தியே பேசிட்டு இருந்தோமே, அவன் யாரு என்ன பேருன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? கேட்கல இல்ல? பரவாயில்ல, நானே சொல்றேன். இந்த ஊர்ல அவன் வேற பேர்ல இருக்கான். ஆனா அவன் சொந்த ஊர்ல அவன் பேர் ராஜசேகர், டாக்டர் ராஜசேகர். இப்போ என்ன சொல்றீங்க டிஎஸ்பி? நான் சொன்னது உண்மைதானே? அந்த ராஜசேகரை கொல்ல போறது நீங்க தானே? எஸ், நான் தான். ஒத்துக்கிறேன். எங்க இருக்கான் ரகு? இனி ஒரு நிமிஷம் கூட என்ன பொறுமையா இருக்க முடியாது. சொல்லுங்க, அவன் எங்க இருக்கான்? ஐ அம் சாரி தேவராஜ், அவன் இருக்கிற இடம் என்ன விட மிஸ்ஸஸ் அஞ்சலி ரகுநாதனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ப்ளீஸ் மீட் ஹர். ஓகே, பார்க்கறேன். அஞ்சலி, டாக்டர் அஞ்சலி, டைவோர்ஸா கேட்கிற? இப்போ சிறுத்தை வருது, முதல்ல அது கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. Best.